ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம பேபி கேர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரோக்கியமான உணவு முறை பழக்கங்களை குழந்தைங்களுக்கு எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கிறது தான். அதில் முக்கியமான ஒன்று நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு மாறி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை வந்துட்டு ஒரு ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எந்த நோயும் வராது. அதே மாதிரி அது அவங்க குழந்தையாக இருக்கும் போதே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க வளர்கிறப்ப அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சரி, வாங்க இதை நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நியூபார்ன் பேபி அப்படின்னா, ஒரு 2-3 weeks வந்துட்டு அவங்க பிறந்த உடனே நல்லா பால் குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால் நம்ம அடிக்கடி ஃபீட் பண்ணால் தப்பு இல்லை. அது இல்லாமல் அந்த டைமில் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய கெப்பாசிட்டி, ஃபுட் எடுத்துக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடி ஃபீட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. அது வந்து பாப்பா பிறந்து ஒரு 2-3 weeks்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, 2 hours once வந்து ஃபீட் பண்ணால் போதும். ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 2-3 hours தூங்குவாங்க, அப்போ பிரச்சனை இல்லை. திருப்பி எந்திரிச்சா அவங்க பால் கேட்டால் கொடுங்க. மற்றபடி அவங்க சும்மா எதுக்காவது அழுதாக கூட எடுத்து ஃபீட் பண்ணுறது, இல்லை வெயிட்டே போடலேன்னு சும்மா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு பசினா என்னன்னு தெரியாமையே போயிடும். அப்புறம் பசிக்கு தான் சாப்பிட்ணுங்கிறதே தெரியாமல் போயிடும். இப்போ குழந்தைங்களுக்கு அடுத்து ஒரு 5 months கழித்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இனிஷியலாக எப்போயுமே குழந்தைங்க வந்துட்டு விதவிதமாக சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால் நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண புதுசில் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதே இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் த்ரூ அவுட் கொண்டு போகிறது நீங்கள் பழக்கக்கூடிய அந்த ஃபுட் ஹேபிட்டில் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, குழந்தை ஒரு ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அதையே தொடர்ந்து கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ராகி கூழ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதையே ஒரு 4-5 days கண்டினியூஸாக கொடுக்க வேண்டாம். ஒரு 2 days அதை கொடுத்து பார்க்குறீங்க, செட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஒரே வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கல அப்படின்னா அன்னைக்கு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஆனால் வந்துட்டு ஒரு 2-3 days கழித்து திரும்ப கொஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணலாம். பிடிக்கலங்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுவே பழகிரும். நம்ம பிடிக்கல, நம்ம அடம் பிடிச்சோம் அப்படின்னா வந்துட்டு, இல்லை சாப்பிட மாட்டோம் துப்பிட்டோம் அப்படின்னா அதை நமக்கு தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு செட் ஆயிரும். அதனால் ஒரு 2-3 days கழித்து மறுபடியும் கொஞ்சமாக கொடுத்து பார்க்கலாம். இல்லை அப்பையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோடு சேர்ந்து சமைச்சு இது ஒரு வாய் அது ஒரு வாய் அந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம். அதாவது அவங்களுக்கு ஒத்துக்கலைன்னு கொடுக்காமல் போகிறது வேறு, பிடிக்கலங்கிறதுக்காக கொடுக்காமல் இருக்க வேண்டாம். ஒரு 2-3 days கேப்பில் திருப்பி திருப்பி கொடுத்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் குவான்டிட்டி வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைங்க அவங்களுக்கு எவ்வளோ போதுமோ அவ்வளோ சாப்பிட்டா போதும். நம்ம வந்துட்டு நிறைய சாப்பிட வச்சா தான் நல்லா வெயிட் போடுவாங்க அப்படின்னு இல்லை. எப்பவுமே நல்லா பசிக்கிறப்ப அளவாக சாப்பிட்டாங்கனாலே போதும். ஒரு 15-20 minutes தான் வந்துட்டு அவங்களால கண்டினியூஸாக சாப்பிட முடியும். அதுக்குள்ளேயே வயிறு நிறைஞ்சிரும். அதுக்கு மேலேயும் நம்ம வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஓவர் ஃபீடு தான். அதனால் அந்த மாதிரி எப்பயுமே பழக்க வேணாம். சாப்பாடு கொடுக்குறப்போ உட்கார வச்சு, ஒரு அமைதியான பிளேஸில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. சாப்பாட்டு மேலே அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை மொபைல் டிவியெல்லாம் காமிக்காமல் எங்களால் சாப்பாடு ஊட்ட முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு கதை சொல்லி சாப்பாடு ஊட்டலாம். மடியில் உட்கார வச்சு ஒரு கதை சொல்லி சாப்பாடு ஊட்டலாம். இல்லை அப்படின்னா படங்கள் நிறையா இருக்கக்கூடிய புத்தகங்களை காமிச்சு சாப்பாடு ஊட்டலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் பார்க்குறத வந்துட்டு தவிர்த்துடலாம். டிவி, மொபைல் அதெல்லாமே தவிர்த்துடலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னா, பசிக்கு தான் சாப்பிடணும், பசிச்சா தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்குற ஃபுட் ஹேபிட்லேயே அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம அந்த ஃபுட் ஹேபிட்டை வந்து எடுத்துகிட்டு போகணும். இல்லை அப்படின்னா நிறையா குழந்தைங்கள பார்த்துருப்பீங்க, சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடித்த உடனே நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பிற்காலத்தில் எங்கே போய் முடியும் அப்படின்னா ஒபேசிட்டியில் போய் முடிஞ்சிடும். அதனால தான் வந்து சொல்கிறேன், அதாவது அவங்களுக்கு பசிச்சா தான் சாப்பிட்ணும், பசிக்கிறப்ப தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பழக்கத்திலே சொல்லி கொடுத்துடணும். அதே மாதிரி இப்போது ஒரு நாளைக்கு 3 meals 2 சிற்றுண்டி கொடுக்குறீங்க அப்படின்னா,
அந்த ரெண்டு சிற்றுண்டிலையும் வெளியில் வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸை வந்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் நிறையா சாப்பிட்டுக்கலான்னு தோணும். இதே நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ரெடிமேட் கிடையாது இல்லையா, நம்ம வீட்டில் தானே செய்கிறோம், அதனால் வந்துட்டு சாப்பிட்ட உடனே அதை சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு தோணாது. அதனால் எப்போயும் மூணு மீல் ரெண்டு சிற்றுண்டி கொடுக்குறப்போ அந்த சிற்றுண்டி முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. ஒரு தேங்காய் பால், இல்லை உளுந்தங்கஞ்சி, இல்லை ஏதாவது ஒரு பணியாரம், இல்லை ஏதாவது ஒரு கடலை உருண்டை, அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே அதை சாப்பிட்ணுன்னு தோணாது. ஏதாவது முறுக்கு மிக்சர் அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு சாப்பிட்ட உடனே அதை சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சிற்றுண்டியை வந்துட்டு வீட்டிலையே தயாரித்து கொடுங்க. நம்ம எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் அந்த ஃபுட்டோட இயல்பான சுவையிலேயே வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட பழக்கணும். எந்த காய்கறியாக இருந்தாலும் இல்லை ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் அது என்ன சுவையில் இருக்கோ அந்த சுவையை குழந்தைங்கள உணர விடணும். இந்த காய்னா இந்த சுவை தான், இந்த பழம்னா இந்த சுவை தான் அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம உணர வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக அவங்களுக்கு இப்போ பாகக்காயின்னா கசக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த சுவையை விரும்பிட்டாங்கன்னா அப்படியே கொடுங்க. இல்லை ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அதை மாற்றி செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதோடய இயல்பான சுவையிலேயே பழக்கிறது தான் ஆரோக்கியமானது. தேவைக்கேற்ப தண்ணி குடிக்க பழக்குங்க. அவங்க தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா 2 hours ஒன்ஸ் கொடுத்து பாருங்கள், அவங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குடிப்பாங்க. ஸோ தண்ணியும் வந்துட்டு தேவைக்கேற்ப குடிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு முறையை வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். வெளி உணவுகளெல்லாம் தவிர்த்தரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வெளி உணவுகளை சாப்பிடவே கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க என்ன உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ சொன்னது எல்லாமே நம்மளும் ஃபாலோ பண்ணணும், குழந்தைங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கணும். குழந்தைங்களை மட்டுமே ஃபாலோ பண்ண சொன்னோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க மேலே நம்ம திணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளே பார்த்துட்டு குழந்தைங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.